ஷாமிலேருந்து பவர்பேங்க் 3i அப்படிங்கிற ஒரு 20,000 இமேஜ் பவர் பேங்க் இன்றைக்கி நம்ம கையில் இருக்குது. இந்த வீடியோவில் இந்த பவர் பேங்கை பற்றின முழு விமர்சனத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள மட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து அவங்க ஆதரவு தாங்க. மூலம் பாக்ஸில் வந்து ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டாப் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், ட்ரிபிள் போர்ட் அவுட்புட், அது போக வந்து டியூல் இன்புட் சப்போர்ட்டும் இருக்குது. அதை மைக்ரோ எஸ்பி மற்றும் டைப் சி போர்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது போட்டு 12 லேயருக்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து 20,000 இமேஜ் பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸோட பேக் சீட் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து என்ன இன்புட் போர்ட் இருக்குது, அவுட்புட் போர்ட் என்ன இருக்குது, எவ்வளோ கெப்பாசிட்டி, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ வால்ட்லாம் சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 18W வரையும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இதில் வந்து சப்போர்ட் ஆகும். இப்போ இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்ன விஷயங்கள் தராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல சீலை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து இன்னொரு ஒயிட் பாக்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அந்த பாக்ஸை வெளியே எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே நமக்கு வந்து முதல்ல பவர் பேங்க் வருது. பவர் பேங்கை சைடில் எடுத்து வச்சுட்டு மேலும் என்ன விஷயங்கள் தராங்க அப்படின்னு பார்க்கும்போது, சார்ஜ் பண்ணுறக்காக ஒரு யூஸ்பி டைப் சி கேபிள் கொடுக்குறாங்க. இது போக நமக்கு வந்து யூசர் மேனுவல் இருக்குது. இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து பவர் பேங்க்கு போகலாம். வெளியே இருக்கிற அந்த ப்ரொடெக்டிக் கவரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ பவர் பேங்க் வெளியே எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இது பிளாக் கலர் வேரியண்ட்டாக இருக்குது. ஸோ பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க, ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹோல்ட் பண்ணுறதுக்கு இது நல்லாவே இருக்குதுன்னு சொல்லணும், பார்க்குறதுக்கு நல்லாவே பெருசாக இருக்குது. அது போக நமக்கு வந்து மீ பிராண்டிங்கும் அதில் வந்து எம்பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. மற்றபடியாக போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 4 போர்ட் இருக்குது, 2 யூஎஸ்பி டைப் ஏ போர்ட் இருக்குது, ஒரு நார்மலான மைக்ரோ எஸ்பி போர்ட்டும் ஒரு டைப் சி போர்ட்டும் இருக்குது. இதுபோக ஒரு 4 குட்டி எல்இடி லைட்ஸ் இருக்குது. அதாவது ஒவ்வொன்றும் 25%, அதாவது டோட்டலாக 100% சார்ஜ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறக்காக வச்சுருக்காங்க. பவர் பேங்கோட சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பட்டன் இருக்கும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது டாப்பில் உள்ள எல்இடி லைட்டில் வந்து எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது காட்டும். அதாவது 50% கிட்ட பேட்டரி வந்து எனக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை வந்து ஃபுல் சார்ஜ் மொதல் டைம் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரம் வரையும் வந்து எனக்கு டைம் ஆச்சு ஃபுல் சார்ஜ் ஏறுறதுக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் புதுசாக வாங்கின உடனே அந்த 4 லைட்டும் எரியற வரையும் வந்து நம்ம ஃபுல் சார்ஜ் வந்து போட வேண்டியிருக்கும். நான் இந்த பவர் பேங்க் வந்து யூஎஸ்பி டைப் சி போர்ட்ல எடுத்து சார்ஜ் பண்ணேன். 18W ஃபாஸ்ட் சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ணியிருக்கேன். பவர் பேங்க்ல வந்து 25% இனிஷியலாக சார்ஜ் இருந்துச்சு, ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு சொன்ன மாதிரி 8 மணி நேரம் சார்ஜ் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கிடுது. இப்போ என்னோட ஸ்மார்ட் ஃபோனை இந்த பவர் பேங்க்ல மாட்டி எவ்வளோ நேரம் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கிடுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து 18%லேருந்து ஆவரேஜாக ஆரம்பிச்சிருக்கேன். வழக்கமாக இந்த 18W ஃபாஸ்ட் சார்ஜர் வச்சு என்னோட இந்த 5000 mAh பேட்டரியோட ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணும்போது 1.5 மணி நேரம் டைம் எடுத்துக்கிடும். ஸோ இப்போ இந்த பவர் பேங்க் வச்சு சார்ஜ் பண்ணும்போது கரெக்டாக 1.50 நிமிஷம் சார்ஜ் எடுத்துக்கிடுது. அதாவது 18% மேலே வந்து இப்போ சார்ஜ் பண்ணுங்கிறத நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. இப்போ சார்ஜிங் வந்து 98% ஆகிடுச்சு, அதாவது ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கலாம், கிட்டத்தட்ட வந்து 2 மணி நேரத்துக்குள்ளே வந்து சார்ஜ் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பேட்டரியோட லைஃப் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணாலும் வந்து பேட்டரி வந்து நம்ம பவர் பேங்க்கில் வந்து ஃபுல்லாக இருக்குது, 100% வந்து சார்ஜ் இருக்குது, அதை 4 எல்இடி லைட்ஸும் எரியுது. இந்த லித்தியம் பாலிமர் பேட்டரிக்கு வந்து 12 லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறா சொல்லியிருக்காங்க. அதனால் சார்ஜ் பண்ணும்போது நமக்கு ஓவர் சார்ஜ் ஆனாலோ, வால்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் ஏற்பட்டாலோ, இல்லை வந்து பவர் பேங்க் கீழே வந்தால் கூட சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஷாமி நிறுவனம். கடைசியாக இந்த பவர் பேங்கோட விலை அப்படின்னு பார்க்கும்போது வந்து அமேசானில் 2149 ரூபா அப்படிங்கிற ப்ரைசிங் வருது. ஸோ அது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. மேலும் வந்து இதில் 30,000 mAh பேட்டரியும் இருக்குது, அது வந்து 3499 அப்படிங்கிற விலையில் வருது. ஸோ இந்த பவர் பேங்கோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த பவர் பேங்கை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சின்னா ஒரே லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நான் டெக் இந்தமிழுக்காக மற்றபடியே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.